வணக்கம் இது நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலுவேல் சக்கரவர்த்தி தமிழக காவல்துறையில் ஐஜி அந்தஸ்தில் உள்ள மூத்த ஐ பி எஸ் அதிகாரி மீது பெண் எஸ்பி அளித்த பாலியல் பலாத்கார முயற்சி புகார் தொடர்பான வழக்கில் திடீர் திருப்பம் ஏற்பட்டுள்ளது குற்றம் சாட்டப்பட்ட ஐஜி மீது கிரிமினல் வழக்கு பதிவு செய்து சிபிசிஐடி விசாரிக்க வேண்டும் என்று காவல்துறையின் விசாகா கமிட்டி பரிந்துரைத்துள்ளது இதுகுறித்து இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம் தமிழக காவல்துறையில் ஐஜி அந்தஸ்தில் உள்ள மூத்த ஐபிஎஸ் அதிகாரி தனக்கு பலமுறை பாலியல் தொல்லை கொடுத்ததாக எஸ்பி அந்தஸ்தில் பணியாற்றி வரும் பெண் அதிகாரி ஒருவர் தமிழக தலைமைச் செயலாளர் மற்றும் டிஜிபியிடம் சமீபத்தில் புகார் அளித்தார் எஸ்பி அந்தஸ்தில் உள்ள பெண் அதிகாரி ஒருவர் பாலியல் தொல்லை குறித்து புகார் அளித்தது தமிழகத்தில் இதுவே முதல் முறை என்பதால் காவல்துறை வட்டாரத்தில் பெரும் பரபரப்பும் அதிர்ச்சியும் ஏற்பட்டது பெண் அதிகாரி அளித்த புகாரில் கோப்புகள் பற்றி விவாதிக்க வேண்டும் என்று அழைத்து அரைக்கதவை தாழிட்டு கட்டியணைக்க முயற்சித்தார் என்றும் நள்ளிரவு முதல் அதிகாலை வரை ஆபாச குறுஞ்செய்திகள் புகைப்படங்கள் வீடியோ காட்சிகளை தனது செல்போனுக்கு அனுப்பியதாகவும் தெரிவித்திருந்தார் பெண் எஸ்பியின் புகார் காவல்துறையிலும் அரசு வட்டாரங்களிலும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியதை அடுத்து கூடுதல் டிஜிபி சீமா அகர்வால் தலைமையில் காவல்துறையில் விசாகா கமிட்டி அமைக்கப்பட்டது இதில் ADGP அருணாசலம் டிஐஜி தேன்மொழி டிஜிபி அலுவலக மூத்த நிர்வாக அதிகாரி ரமேஷ் ஓய்வு பெற்ற எஸ்பி சரஸ்வதி ஆகியோர் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டனர் இந்நிலையில் புகார் தெரிவித்திருந்த பெண் அதிகாரி பணியிட மாற்றம் செய்யப்பட்டார் இந்த புகார் குறித்து விசாரிக்க கடந்த இரு தினங்களுக்கு முன்பு விசாகா கமிட்டி கூடியது பாதிக்கப்பட்ட பெண் அதிகாரி கமிட்டி முன்பு ஆஜராகவில்லை அதேநேரம் தனது கோரிக்கைகளை கமிட்டியிடம் சமர்ப்பித்திருந்தார் புகாருக்கு பின்னர் தன்னை இடமாற்றம் செய்தது போல குற்றச்சாட்டிற்கு உள்ளான மூத்த அதிகாரியையும் பணியிடமாற்றம் செய்ய வேண்டும் என்றும் அவ்வாறு செய்யாவிட்டால் அவரது அலுவலகத்தில் பணிபுரியும் சாட்சிகள் நடந்ததை சுதந்திரமான முறையில் தெரிவிக்க முன்வரமாட்டார்கள் என்றும் தெரிவித்திருந்தார் மேலும் தற்போது அமைக்கப்பட்டுள்ள கமிட்டியில் சுயேட்சையான நபர் என்ற அடிப்படையில் காவல்துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற எஸ் பி சரஸ்வதி நியமிக்கப்பட்டுள்ளார் என்றும் காவல்துறை அதிகாரி மீதான குற்றச்சாட்டை அதே காவல்துறையில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற ஒருவர் விசாரிப்பது விசாகா கமிட்டி அமைப்பதற்கான உயர்நீதிமன்ற வழிகாட்டுதலுக்கு எதிரானது என்றும் இதற்கு முன்னர் அமைக்கப்பட்ட விசாகா கமிட்டியில் பெண் வழக்கறிஞர் ஒருவர் இடம்பெற்றிருந்தார் என்றும் சுட்டிக்காட்டிய அந்த பெண் அதிகாரி உயர்நீதிமன்ற பரிந்துரைப்படி தற்போதைய விசாகா கமிட்டி உறுப்பினர்கள் மாற்றப்பட வேண்டும் என்றும் தனது புகார் கிரிமினல் குற்றத்தின் கீழ் வருவதால் கிரிமினல் புலன் விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் பெண் அதிகாரி கோரிக்கைகளை வைத்திருந்தார் அவரது கோரிக்கைகளை பரிசீலித்த விசாகா கமிட்டி ஐஜி பணியிட மாற்றம் மற்றும் விசாகா கமிட்டி உறுப்பினர்கள் நியமனம் தொடர்பாக முடிவெடுக்கும் அதிகாரம் கமிட்டிக்கு இல்லை என்று தெரிவித்தது அதேநேரம் பெண் அதிகாரியின் குற்றச்சாட்டின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு அவரது புகாரின் பேரில் சிபிசிஐடி கிரிமினல் வழக்கு பதிவு செய்து நீதியானதாகவும் பொருத்தமானதாகவும் இருக்கும் என்று கூறி வழக்கை சிபிசிஐடிக்கு அனுப்பியுள்ளது ஐஜி மீதான பாலியல் தொல்லை குறித்த வழக்கை சிபிசிஐடி விசாரிக்கும் சூழல் உருவாகியுள்ளதால் காவல்துறை வட்டாரத்தில் பரபரப்பும் அதிர்ச்சியும் ஏற்பட்டுள்ளது காவல்துறையில் எழுந்துள்ள பாலியல் புகார் விவகாரத்தில் முதலமைச்சர் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக பாஜக தலைவர் தமிழிசை வலியுறுத்தியுள்ளார் நியூஸ் தொலைக்காட்சிக்கு பேட்டி அவர் விசாகா குழுவின் விசாரணை நேர்மையாக நடைபெற வேண்டும் என்றார் யார் விசாரித்தாலும் அது எந்த விதத்திலும் அதிகார சாயல் இல்லாமல் ஒரு அடிப்படையில் உள்ள பெண்ணுக்கு கிடைக்க வேண்டிய அந்த நியாயம் கிடைக்க வேண்டும் என்பதுதான் நமது கருத்தாக இருந்து கொண்டிருக்கிறது ஏனென்றால் குற்றம் சொல்லிய பெண் மாறுதல் அடைவதும் குற்றம் சுமத்தப்பட்டவர் எந்த விதத்திலும் பாதிக்கப்படாமல் இருந்து கொண்டிருப்பதும் தான் இப்பொழுது தமிழகம் பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு நிலைமை இதில் முதலமைச்சர் தலையிட்ட நான் ஏற்கனவே சொன்னேன் இதற்கு முன்னால் இருந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் இதே போல குற்றச்சாட்டுகள் வரும்பொழுது விசாரணைக்காகவாவது அவர்களின் இடமாற்றம் செய்து இல்லையென்றால் என்றால் விசாரணைக்காகவாவது அவர்கள் பணியிலிருந்து சற்று ஒதுக்கி வைத்து விசாரணை நடத்தி இருக்கிறார்கள் என்பதை நாம் முன்னுதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் மறைந்த திமுக தலைவர் கருணாநிதியின் வாழ்க்கை வரலாறு திரைப்படமாக எடுக்கப்பட்டால் அதில் கருணாநிதி பாத்திரத்தில் தான் நடிக்க விரும்புவதாக நியூஸ் எயிட்டின் தொலைக்காட்சிக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் நடிகர் பிரகாஷ் ராஜ் தெரிவித்துள்ளார் மேலும் நாடு முழுவதும் காவிமயமாக்கும் பிரதமர் மோடியின் முயற்சியை முறியடிக்க வேண்டும் என்ற ஸ்டாலினின் கருத்துக்கு ஆதரவு அளிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் இந்த நிலையில் திமுக தலைவராக இருந்த கருணாநிதியின் வாழ்க்கை வரலாறு திரைப்படமாக எடுக்கப்பட்டால் தான் கருணாநிதியாக நடிக்க விரும்புவதாக நடிகர் பிரகாஷ்ராஜ் தெரிவித்துள்ளார் நியூஸ் எயிட்டின் தொலைக்காட்சிக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் தனது இந்த விருப்பத்தை வெளிப்படுத்தி உள்ளார் அவரை பற்றி ஒரு படம் பண்ண டெஃபினெட்லி அவர் ரொம்ப பிடிச்சிருக்கு அவர் மொத்த வாழ்க்கை பண்ண நடிக்க தயார் நான் அதை விட அவர் என்ன இருக்குது அது வந்து ஒரு வெறும் ஒரு கதாபாத்திரம் இல்லை இல்லை அது ஒரு வரலாறு அது ஒரு நூற்றாண்டின் கலைஞர் பல நூற்றாண்டின் தலைவர்னு நானே சொல்லியிருக்கேன் அப்படி ஒரு வாழ்க்கை அவருடைய ஆண்டுகள் வாழ்க்கையை நம்ம வாழ முடியாது ஒரு கதாபாத்திரமா மக்களுக்காக போராடி வந்த சிந்தனையாளர்கள் சமீபத்தில் கைது செய்யப்பட்டது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி உள்ளது இது போன்ற நடவடிக்கைகளின் எதிர்ப்பில் கலைஞர்களும் ஒன்று திரண்டு கைகோர்க்க வேண்டிய சூழல் உருவாகி உள்ளது என்று பிரகாஷ்ராஜ் குறிப்பிட்டுள்ளார் இந்த நாடு வந்து பன்முகை சிந்தனையும் இட் இஸ் எல்லாரும் இருக்கக்கூடிய ஒரு நாடு ஸோ ஒரே ஜாதி ஒரே மதம் ஒரே மொழி ஒரே இனம் அதெல்லாம் வந்து எனி ஹியூமன் எலிமெண்ட்டுக்கு நடக்காது இன்னைக்கு ஹியூமனிசம் இந்தியனிசம் இந்துயிசம் புத்திசம் எல்லா இசமையும் இந்த மதவெறியிலிருந்து காப்பாற்ற வேண்டியிருக்கு சமீபத்தில் நடந்த திமுக பொதுக்குழுவில் அக்கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பின் பேசிய ஸ்டாலின் நாடு முழுவதும் காவி வண்ணம் பூச முயலும் பிரதமர் மோடியின் முயற்சியை முறியடிக்க வேண்டும் என தெரிவித்தார் இந்தியா முழுவதும் பாடம் புகட்டவா திமுக தலைவர் ஸ்டாலினின் கருத்துக்கள் வரவேற்க வேண்டியவை என்றும் அவருக்கு தான் ஆதரவு அளிப்பதாகவும் பிரகாஷ்ராஜ் குறிப்பிட்டுள்ளார் மிகவும் அது அதுதான் நம்ம எல்லாரும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அண்டு ஸ்டாலின் அவர் ரொம்ப வெளிப்படியாக அதை சொல்லியிருக்கிறது வந்து அவரை நான் வந்து மதிக்கிறேன் அவரோட இருக்க நான் இந்த விஷயத்தில் இந்த கடவுள்களையும் பசுவையும் பற்றி அவதூறாகப் பேசியதாக தொடுக்கப்பட்ட வழக்கு குறித்து கேட்டபோது கோழைகள் தான் இவ்வாறு செயல்படுவார்கள் என்றும் இது போன்ற வழக்குகளை கண்டு தான் பயப்படப் போவதில்லை என்றும் நடிகர் பிரகாஷ்ராஜ் தெரிவித்துள்ளார் தமிழகம் முழுவதும் வரைவு வாக்காளர் பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் மாவட்ட தேர்தல் அதிகாரியால் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட உள்ளதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரத சாஹூ தெரிவித்துள்ளார் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க நீக்க திருத்தம் செய்ய இரண்டு மாதங்கள் அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளது இதற்காக ஞாயிற்றுக்கிழமைகளில் சிறப்பு முகாம் நடத்தப்பட உள்ளது செப்டம்பர் மாதம் ஒன்பது மற்றும் இருபத்தி மூன்றாம் தேதி அக்டோபர் மாதம் ஏழு மற்றும் பதினான்காம் தேதிகளில் சிறப்பு முகாம்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது சிறப்பு முகாம்களுக்கு சென்று விண்ணப்பங்களை பெற்று பெயர் சேர்த்தல் நீக்குதல் திருத்துதல் போன்றவற்றை செய்து அங்கேயே விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் சிறப்பு முகாம் தவிர்த்த மற்ற வேலை நாட்களில் வாக்குச்சாவடி நிலைய அலுவலர் வாக்காளர் பதிவு அலுவலர் உதவி வாக்காளர் பதிவு அதிகாரி அலுவலகங்களில் படிவத்தை அளிக்கலாம் ஆகஸ்ட் மாத நிலவரப்படி தமிழகத்தில் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை ஐந்து கோடியே இரண்டு லட்சம் இதில் ஆண் வாக்காளர்கள் இரண்டு கோடியே எண்பத்தி எட்டு லட்சம் பெண் வாக்காளர்கள் இரண்டு கோடியே தொன்னூற்று நான்கு லட்சம் ஐந்தாயிரத்து நூற்று எண்பத்து நான்கு மூன்றாம் பாலினத்தவர் உள்ளனர் சென்னையில் பெட்ரோல் விலை தொடர்ந்து எட்டாவது நாளாக உயர்ந்து ஒரு லிட்டர் இன்று எண்பத்தி ஒரு ரூபாய் எழுபத்தி ஐந்து காசுகளுக்கு விற்கப்படுகிறது சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலையில் ஏற்படும் மாற்றத்திற்கு ஏற்ப பெட்ரோலிய பொருட்களுக்கான விலை தினசரி மாற்றியமைக்கப்படுகிறது அந்த வகையில் கச்சா எண்ணெய் விலை உயர்வின் எதிரொலியாக இந்தியாவில் தொடர்ந்து எட்டாவது நாளாக பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்து வருகிறது அந்த வகையில் சென்னையில் இன்று பெட்ரோல் விலை ஒரு லிட்டருக்கு பதினேழு காசுகள் உயர்ந்து எண்பத்தி ஒரு ரூபாய் எழுபத்தி ஐந்து காசுகளுக்கு விற்கப்படுகிறது இதேபோன்று டீசல் விலை ஒரு லிட்டருக்கு இருபத்தி மூன்று காசு உயர்ந்து எழுபத்து நான்கு ரூபாய் நாற்பத்தி ஒரு காசுகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது இதன் மூலம் எட்டு நாட்களில் பெட்ரோல் விலை ஒரு ரூபாய் ஆறு காசுகளாகவும் டீசல் விலை ஒரு ரூபாய் முப்பத்து மூன்று காசுகளாகவும் அதிகரித்துள்ளது சேலத்தில் தனியார் பேருந்தும் ஆம்னி பேருந்தும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் இரண்டு பெண்கள் உட்பட ஏழு பேர் உயிரிழந்தனர் படுகாயமடைந்த முப்பதுக்கும் அதிகமானோர் சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் சேலம் பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள மாமங்கம் என்ற இடத்தில் பூக்களை ஏற்றிச் சென்ற லாரி பழுதாகி நின்று கொண்டிருந்தது சேலத்திலிருந்து கிருஷ்ணகிரி நோக்கி சென்ற தனியார் பேருந்து மினி லாரி மீது மோதியது மேலும் பேருந்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் மையத்தடுப்பை தாண்டி மறுபக்கத்தில் நுழைந்தது மேலும் பெங்களூருவில் இருந்து பாலக்கோடு நோக்கி சென்று கொண்டிருந்த ஆம்னி பேருந்து மீது மோதியது நள்ளிரவில் சுமார் ஒரு மணி அளவில் நடைபெற்ற இந்த விபத்தில் ஆம்னி பேருந்து கவிழ்ந்தது அதில் பயணம் செய்த ஆறு பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் தனியார் பேருந்தில் வந்த ஒருவரும் இந்த விபத்தில் உயிரிழந்தார் விபத்து குறித்து தகவல் அறிந்த தீயணைப்புத் துறையினரும் போலீசாரும் விரைந்து வந்து மீட்புப் பணியில் ஈடுபட்டனர் காயமடைந்த முப்பதுக்கும் அதிகமானோர் சேலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சிலர் படுகாயம் அடைந்துள்ள நிலையில் உயிரிழப்பு அதிகரிக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த மாவட்ட ஆட்சியர் ரோஹிணி சேலம் மாநகர காவல் ஆணையர் சங்கர் ஆகியோர் மீட்புப் பணிகளை துரிதப்படுத்தினர் தூக்க இன்மையின் காரணமாக தூய் தூங்கிட்டே வண்டி ஓட்டிகிட்டு வந்தார் சார் அதனால தான் சார் அவர் வந்து பூ பூவண்டி இருந்தது கவனிக்க கவனக்குறைவுனாலும் பூவண்டி பூவண்டி இருந்தது தெரியாமல் பூ பூவண்டி பக்கம் வந்துருச்சுன்ட்டு அந்த பூவண்டி கிட்ட வந்து கட் பண்ணலான்ட்டு இது பண்ணும்போது பூவண்டியும் டச்சிடுச்சு அதுக்கப்புறம் வண்டி டிவைடர் மேலே டச்சு இந்த ஆப்போசிட் ரோடுக்கு வந்துடுச்சு சார் இதேபோன்று மோட்டார் வாகனங்களுக்கு மூன்றாவது நபர் காப்பீடு என்ற இந்திய காப்பீட்டு ஒழுங்குமுறை மேம்பாட்டு ஆணையத்தின் உத்தரவும் இன்று முதல் அமலுக்கு வருகிறது காப்பீட்டு ஒழுங்குமுறை ஆணையத்தின் உத்தரவை அமல்படுத்துவதற்கு கால அவகாசம் வழங்க கோரி ஜெனரல் இன்சூரன்ஸ் கவுன்சில் தொடர்ந்த வழக்கை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது இதனால் இன்று முதல் விற்பனை செய்யப்படும் கார்கள் மற்றும் இருசக்கர வாகனங்களுக்கு மூன்றாம் நபர் காப்பீடு கட்டாயமாக உள்ளது மேலும் காப்பீடு காலம் இருசக்கர வாகனங்களுக்கு ஆண்டுகளாகவும் கார்களுக்கு ஆண்டுகளாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது அனைத்து மதத்தினருக்குமான பொது சிவில் சட்டம் தற்போதைக்கு தேவையில்லை என்று மத்திய சட்ட ஆணையம் தெரிவித்துள்ளது இந்தியாவில் பல்வேறு மதத்தினருக்கும் தனித்தனியாக தனிநபர் சட்டங்கள் உள்ளன இதை மாற்றியமைத்து அனைத்து மதத்தினருக்கும் பொதுவான சிவில் சட்டம் கொண்டு வருவது தொடர்பாக விரிவான அறிக்கையை தாக்கல் செய்ய சட்ட ஆணையத்திடம் மத்திய அரசு கேட்டுக் கொண்டது இதையடுத்து ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி பி எஸ் சௌகான் தலைமையிலான சட்ட ஆணையம் கடந்த இரண்டு ஆண்டுகளாக பல்வேறு தரப்பினரிடையே ஆலோசனை மேற்கொண்டது இந்த ஆணையத்தில் பதவிக்காலம் நேற்றுடன் முடிவடைந்த நிலையில் பொது சிவில் சட்டம் தொடர்பான விரிவான அறிக்கையை தாக்கல் செய்யவில்லை மாறாக தனிநபர் சட்டங்களில் மேற்கொள்ள வேண்டிய திருத்தங்கள் உள்ளிட்டவை குறித்த விவாத அறிக்கை தாக்கல் செய்துள்ளது நூற்றி எண்பத்தி ஐந்து பக்கங்கள் கொண்ட இந்த அறிக்கையில் விவாகரத்து குழந்தைகளின் பராமரிப்பு திருமண வயது குடும்ப சொத்து உள்ளிட்டவற்றில் செய்ய வேண்டிய திருத்தங்கள் குறித்தும் பரிந்துரைத்துள்ளது மேலும் கிறித்தவ ஆலயங்களில் பின்பற்றப்படும் மன்னிப்பு நடைமுறைக்கு மாற்று வழி குறித்து ஆராய வேண்டும் என்றும் சட்ட ஆணையம் தனது பரிந்துரையில் வலியுறுத்தியுள்ளது நடிகர் அஜித்தின் அறிந்தால் திரைப்படத்தை கர்நாடகாவில் திரையிட மறுத்து கன்னட திரைப்பட வர்த்தக சம்மேளனத்திற்கு இந்திய போட்டி கண்காணிப்பு ஆணையம் அபராதம் விதித்துள்ளது பிரதமர் நரேந்திர மோடியை கொலை செய்ய சதி செய்ததாக கைது செய்யப்பட்ட ஐந்து பேருக்கும் மாவோயிஸ்டுகளுடன் தொடர்பு இருப்பதாக மகாராஷ்டிர மாநில காவல்துறை கூடுதல் டிஜிபி தெரிவித்துள்ளார் கடந்த ஆண்டு டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி மகாராஷ்டிர மாநிலம் புனேவில் நடந்த கூட்டத்தில் வன்முறையை தூண்டும் வகையில் பேசியதாக இடதுசாரி ஆதரவாளரான ரோனா வில்சன் உட்பட ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் சட்டவிரோதமாக தங்களை கைது செய்துள்ளதாக கூறி ஐந்து பேரும் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்த நிலையில் ஐந்து பேரையும் வீட்டுக்காவலில் வைக்குமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த மகாராஷ்டிரா மாநில காவல்துறை கூடுதல் டிஜிபி பரம்பீர் சிங் மாவோயிஸ்ட் அமைப்பின் மத்திய குழுவுக்கும் கைது செய்யப்பட்டவர்களுக்கும் இடையே கடித பரிமாற்றங்கள் இருந்ததாக தெரிவித்தார் ராஜீவ்காந்தியை கொன்ற பாணியில் மோடியையும் கொலை செய்யப்போவதாக எழுதப்பட்ட கடிதம் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் ஐந்து பேரும் மாவோயிஸ்டுகளுக்கு ஆதரவாக திரைமறைவு வேலைகளில் ஈடுபட்டதற்கான ஆதாரங்கள் கிடைத்துள்ளதாகவும் ஐந்து பேரையும் கைது செய்ததில் விதிமீறல் இல்லை என்றும் பரம்பீர் சிங் விளக்கம் அளித்துள்ளார் மேலும் பல்வேறு செய்திகளை விரிவாக தெரிந்து கொள்ள டபிள்யூ டபிள்யூ டாட் தமிழ் டாட் நியூஸ் டாட் காம் என்ற இணையதளத்தை பாருங்கள்